வங்கக்கடலில் உருவாகி வரும் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நெருங்கி வருவதால் வரும் ஏழாம் தேதி முதல் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பதினைந்து நாட்களாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் இன்று காலை ஒரு மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தஞ்சை திருவையாறு பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் அடைமழை பெய்து வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது சீர்காடி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோயில் வாசல் பூம்புகார் உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது கும்பகோணம் தாராசுரம் திருநாகேஸ்வரம் திருவாரூர் மன்னார்குடி குடவாசல் நன்னிலம் கோட்டூர் கூத்தாநல்லூர் கொரடாச்சேரி நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக எட்டாம் தேதி வரை வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய பதினாறு மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது